எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, நகைச்சுவை. இந்த நேரத்துல ஒரு காலத்திலே அந்த ராமாயணத்திலே அப்படின்னு ஆரம்பிச்சு பாருங்க, இந்த போய் உட்கார்ந்துருக்க பத்து பேர் கிளம்பிடுவாங்க. எப்ப அது பெரிய ராமாயண கதை போல இருக்குப்பா, இன்னைக்கு முடியாது அப்படின்னா இருக்குது. ஒருவரை பார்த்து ஒருவர் தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகமா இருக்கிறது. நான் ஒரு பெண்ணினம், நீங்கள் ஒரு ஆணினம். இப்ப நம்ம இனத்தவர்னா நீங்க எங்க இனமா தெரியாம கேக்குறீங்க? அதிகமா வரும். பெண் ஜாதி இயற்கை போல சாதி இரண்டு வெளியிலாங்க. யாரு பெரியவங்க? குடுக்கறவங்க பெரியவங்க. ஆமா, அதுக்கு கழிய உண்டு. குடும்பா பெரிய சாதி இரண்டொழி வேரில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொடுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. என்ன சும்மா என்ன ஆளான ஜோன் மட்டும் எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து கட்டளை தரும் அறிவு. அறிவு ஒரு மணலை தோண்ட தோட எப்படி நீர் ஊற்றி வருகிறதோ அதே போல ஒரு மனிதர்கள் படித்தவர்கள் பேச பேச தண்ணீரையும் கழிவுங்க, அப்படியே ஊற்றிய போல ஊறிக்கொண்டு வருமா? மாதிரி நான் மறந்தாலும் கணக்கு நீங்க சொல்லுங்க, அதனால உங்க கை விடுங்க. தெரிச்சு ஓடிட்டாரு. இவங்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. பயப்படக்கூடாது. நீங்க அர்ஜுனன் ஒருத்தர் என்ன செய்யணும்னா, முழங்கலுக்கு முடிச்சு போட முடியுமா? முடியாது. நம்ம இருவருமே என்ன செய்யறோம், ஒருவருக்கு ஒரு மனசு விட்டு கொடுத்து வாங்க இவரே நம்ம இனத்தை வர. நீங்க என்ன பண்ண, நம்ம அதெல்லாம் பேசணும்னா நிறைய வீடியோ வேற ஓடிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஜாதியை பத்தி பேசிட்டு ஓடிட்டு நாலு பேர் பார்த்து தவற சொல்லிருக்கோம் அப்படின்னு போயிருமா? அதான் தமிழர்கள், தமிழர்கள் கௌமாரத்தை சேர்ந்தவர்கள், இருக்கணும் இந்திய நாடு எந்நாடு அந்த ஒருமைப்பாடு ஒற்றுமை இருந்தாலே போதும். அதனால நம்ம நீங்க பேச நானும் பேசி அதை வீடியோல பார்த்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்றோம்ல, நீராறும் கடல் உடுத்த நிலம் மடந்தை ஒழுகும் அப்படி சொல்றோம்ல, அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீராறும் கடல் உடுத்த இந்த உலகம் இருக்கு, பூமி இருக்கு, அது மூன்று பக்கம் கடல், ஒரு பக்கம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அர்த்தமே தெரியாது. அப்ப நீர் ஆறும் இந்த கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகுதான். இந்த கடல் சூழ்ந்து இருக்கிற இந்த நிலமகளுக்கு அழகு சேர்க்குதான் இந்த கடல் சூழ்ந்திருக்கு. நல்லா முடிச்சா பேசலாம். சரி, நீங்க என்ன சம்பந்தம்லாம் பேசிருக்கீங்க? சம்பந்தம் இந்த ஆம்பளை வந்த வேலையை விட்டுபிட்டு ஏதாவது ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. சம்பந்தம் இருக்கிறதே சம்பந்தத்தோட பேசுறோம். என்னங்க என்ன ஏக்கிறீங்க? ஆரிய குத்தாடலாம் காரியத்துல கல்லா இருக்கு. அது காலையில கவனமா இருப்பேன் பேசி முட்டேன். சென்னமான விட்டு புட்டு விடுவரே, நீங்க என்னபடி பேசிடலாமா? விடுவரே விடுவரே விடுவரே.
எப்பவுமே ஆம்பளை அதிகம் பேசக்கூடாது, அது தர்த்தியம். இந்த குட்டிக்கு அடையாளம் இருக்கா? பழிச்சு அடிய அடையாளத்தை பாப்போம். பாத்துருமே பண்ணி விட்டுருவான்.
என்ன விரும்புறீங்களா? உன்னை விட்டா யாரும் வெளிப்படையான பேச்சுடைய என்ன விரும்புறீங்க? நான் வந்து வேற ஒரு ஆளை விரும்பிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? அந்த ஆள் இன்னொரு பொம்பளை விரும்புறாரு. கூந்தலில் பூசோடினேன், கூடலையே நாடினேன், குடிவிட மனசு துடிக்கிறேன். Thank you.
அண்ணா தங்கையே புரியல மனம் படைத்தேன் உன்னை இணைப்பதற்கு நான் வழிவிடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உலக மக்கள் எல்லாம் பள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். தரத்திலே இரண்டாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரம் வேண்டும் என்று கேட்ட கருத்திற்காக நமது ஊர் பொதுமக்கள் அனைவருமே 16 செல்வங்களும் பெற்றும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு என்றல்ல என்றென்றைக்குமே உமக்கே முதல் இடம் கொடுத்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணி என்று அழைப்பார்கள். மேலவாதியம் Yeah.
வீட்டில் இருந்தே கண்டுகளித்த அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் பலித்தார் ஒளிபெருக்க அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்க வந்திருக்கும் பழனி ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தில் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்புடார் கவி மருந்து ராஜநடிகை அன்புடன் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியா விடை வருகின்றோம். நன்றி, வணக்கம். மற்றும் எங்களது நாடகத்தை விடியும் வரை வீடியோ கவர் செய்த தவம் யூடியூப் சேனல் அன்புறவர்கள் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அன்பு உறவுகளை